ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அஸ்தலின் ஹின்னேலர், அஸ்தலின் சிரப்பு, அஸ்தலின் ரெஸ்பிரேட்டரி சொல்யூஷன், இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது சால்புட்டமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் தான். இந்த சால்புட்டமாலுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி வேலை செஞ்சு நம்மளை வந்து பாதுகாக்குது, இந்த மருந்தை எந்த ஏஜில் இருக்கிறவங்க எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம், அதே மாதிரி இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஒன்று, சுவாச நோயால் பாதிக்கப்பட்டவங்க, மூச்சு விட சிரமப்படுறவங்க, ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்க, நுரையீரல் சம்பந்தமான நோய் மற்றும் நுரையீரலில் கோளாறு ஏற்பட்டவங்க, நாள்பட்ட சுவாச நோய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மருந்தை எடுத்துக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்குது. இந்த மருந்து எடுத்துக்கும்போது நாள்பட்ட சுவாச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு மூச்சு குழலில் இருக்கக்கூடிய தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி அந்த இடத்த விரிவடைவை செஞ்சு ஈஸியாக காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கான ஒரு வழிவகையை செய்யுது. ஸோ இதுக்காக தான் இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு குழலிருந்து நுரையீரலுக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுது. ரிலாக்ஸ் பண்ணி அந்த தசைகளை விரிவடைய செய்யுது. இப்படி விரிவடை செய்கிறதுனால ஈஸியாக காற்று வந்துட்டு நுரையீரலுக்கு செல்கிறது, ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வெளியே வருது. அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நாள்பட்ட நுரையீரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மருந்து எளிமையாக மூச்சு விடுறதுக்கு, எளிமையாக காற்று உள்ளே போகிறதுக்கு, ஈஸியாக காற்று உள்ளே போகிறதுக்கு ஒரு வழிவகை செய்யுது. ஸோ இப்படி தான் இந்த மருந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய தசைகளை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி விரிவடை செஞ்சு அந்த இடத்துல ஈஸியாக காற்று போகிறதுக்கு வழிவகை செய்யுது. அடுத்து இந்த மருந்தை எந்த வயசில் இருக்கவங்க எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை தெரிஞ்சுப்போம். எந்த மருந்தாக இருந்தாலும் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நாமளாக எடுத்துக்கக்கூடாது. இந்த மருந்தை ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து வண்டி ஓட்டுறவங்க இந்த மருந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த மருந்து எடுத்தீங்கன்னா இதனுடைய சைடு எஃபெக்ட், உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ அதனால் இந்த டிரைவிங் பண்ணுறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கவே கூடாது. அதே மாதிரி இந்த மருந்தை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுடைய வயசுக்கு ஏற்ற அளவுக்கு, அவங்கவுங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இந்த மருந்தினுடைய அளவு வந்து மாறும். ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி அவர் சொல்கிற டைமிங்க்கு, அவர் சொல்கிற டோசேஜ் அளவு இந்த மருந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் இது என்ன மாதிரியான பக்க விளைவுகளை நம்ம உடம்புல ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, தூக்கமின்மை, படபடப்பு, உடல் நடுக்கம், தூக்க கலக்கம், பதட்டம், தசைப்பிடிப்பு, இதய துடிப்பு வந்துட்டு அதிகரிக்க செய்தல், தோலில் வெடிப்பு ஏற்படுவது, தோல் சிவந்து போதல், வாய் உலர்ந்து போதல், தசைப்பிடிப்புகள் வந்து ஏற்படுவது, இரும்பல் ஏற்படுவது, மார்பகங்களில் ஒரு இறுக்கமான ஒரு உணர்வு ஏற்படுவது, மூச்சு திணறல், இல்லை சுவாசிப்பதில் வந்துட்டு கடினமாக இருக்கிறது, இல்லைனா வேகமாக சுவாசிக்கிறது, இல்லை மூச்சு திணறல் ஏற்படுவது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான மாற்று மருந்து எடுத்துக்கோங்க. நீங்களாக எந்த மருந்து எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.